வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலாக டாமஜெரி படம் வந்து பண்ணால் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்த்தவங்க மறக்காம தான் கீழே கம்மப்படுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரை ஸ்கிப் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நடுவில் ஏதாவது ஸ்பாய்லர் சொல்லியிருந்தானா மன்னிச்சு. ஸோ டாம் அண்ட் ஜெரி கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த படம் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து அடிச்சாங்களா. ஸோ லைவ் ஆக்ஷனாக கொடுக்குறதா 2D அனிமேஷனாக கொடுக்குறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்ல இப்போதைக்கு லைவ் ஆக்ஷன் அண்ட் 2D அனிமேஷன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லி சின்ன டவுட் வந்து இருந்திருக்கும். ஸோ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பராக தாங்க இருக்கு. அந்த 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுல் ஃபிளஸ்ட் லைவ் ஆக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த CGI டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லிதாகணும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த லைவ் ஆக்ஷனையும் 2D அனிமேஷனையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே துண்டாக தெரிஞ்சிரும்னு நினச்சேன். பட் உண்மையிலே நல்லாயிருக்கு. இது சின்னதாக ஒரு ஃபோர் ஷோடிங் மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஜாம் 2 வந்து ரிலீஸ் ஆகும்போது லூனி டியூன்ஸை வச்சு ஸோ அந்த ஒரு அனிமேஷனுக்காக சின்னதாக பற்றி ஒரு ஒத்திகை காமிச்சிருக்காங்க. ஸோ அனிமேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து தான் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே அனிமேஷன் அண்ட் லைவ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல். இப்போதைக்கு அந்த ஸ்டோரிகளை வரும். ஸோ ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான லீனியரான ஸ்டோரி தான். ஏன்னா அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு காம்ப்ளெக்ஸாக நோலன் மாதிரி சொன்னால் புரியாதுல. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்பவே லீனியரான ஸ்டோரி. அடுத்து என்ன நடக்கும்போது சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அகெயின் நீங்கள் உங்களுடைய நாஸ்டாலஜிக்காகவும் அண்ட் அஃப்கோர்ஸ் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் போகிறாங்க. அது எல்லாத்தையுமே அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாருமே டாம் ஜெரி எல்லா எபிசோடும் பார்த்து தெரிய விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி நிறைய எபிசோட்ஸ்லேருந்து அப்படியே 2-3 சீன்ஸ் பார்த்தீங்கன்னா உருவி அதை இப்போ மாடர்ன் டைமிக் ஏற்ற மாதிரி பாருங்க அனிமேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய மெமரிஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு கொண்டு வரும். பட் சில சமயங்களில் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம். பட் டாம் ஜெரியா எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்க தானே செய்யும். கண்டிப்பாக அது ஒரு மைனஸாகவும் எனக்கு தெரில, தரமாக தான் இருக்குது. அண்ட் டாம் அண்ட் ஜெரி இத்தனை தடவை அவங்களுடைய அந்த சீன்ஸை பார்த்தாலும் எத்தனை தடவை அவங்களுடைய கார்ட்டூன்ஸை பார்த்தாலும் அது போர் அடிக்கவே மாட்டேங்குது. ஏன் தான் தெரியல, எல்லாருமே செம்ம ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா சீக்வன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அகெயின் பார்த்ததே தான். பட் இருந்தாலும் திரும்ப பார்க்கும்போது ஏதோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக டாம் அண்ட் ஜெரி அவங்க ரெண்டு பேரும் நம்ம படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவங்க பண்ணுற அந்த அட்டகாசத்தை தான் எனக்கு தெரிஞ்சு கிட்ஸோட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெல் ஒன்ஸ் மோர் திரும்ப கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இதை மட்டுமே காமிச்சு படத்தை ஓட்டிட முடியாதுல்ல. பேக்ரவுண்டில் ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இருக்கேன். அந்த ஸ்டோரிக்கு இந்த பக்கம் டாம் அண்ட் ஜெரியோட அந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்கள வடிவேல் மாதிரி தனியாக ஒரு ட்ராக்ல காமெடி பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்கள மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரியோடவே மர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். பட் இது என்னதான் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து டாம் அண்ட் ஜெரி படம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் ஆக்டர்ஸ் அவங்களை வந்து காமிக்கிறதுக்கு பதிலாக வடிவேல் மாதிரி காமெடியன்ஸாக ஒரு சைட் ஆக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. ஏன்னா மெயின் ஆக்டர் ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோயி அண்ட் லூயிஸ் ரெண்டு பேரும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, ஸோ அந்த பக்கத்தில் நம்ம க்ளோயி எப்படி அவங்களுடைய அந்த இமேஜை காப்பாற்றிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் சொல்லி வேலைக்கு போகிற மாதிரியும் அங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய கல்யாணத்தில் நடக்கிற கூத்து மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அகெயின் அந்த இடத்துல க்ளோயி அந்த கேரக்டரோட ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக அந்த தூக்கி காமிக்கப்படுது. அவங்களுடைய உலகத்தில் இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த வடிவேல் மாதிரி காமெடி பண்ணுறதுக்காக மட்டுமே உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வர எல்லா சீக்வன்ஸும் வேற லெவலில் இருக்குது. பட் இந்த பக்கம் க்ளோவியோட அந்த எல்லா ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்மளால் அட்டாச் ஆகிக்க முடியல. அகெயின் நம்ம வந்து பார்க்க போனது டாம் அண்ட் ஜெரியை. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரியை மிகப்பெற்று காமிக்கும்போது அது நம்மளால் ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கதையில் இவங்க ஒரு பார்ட்டாக இருக்காங்க, அது தப்பு. இந்த டாம் அண்ட் ஜெரியோட கதையில் அவங்க ஒரு பார்ட்டாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருந்திருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாகவே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய அந்த டாம் ஜெரி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் மோர் பார்க்கணுங்கிற தாட் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாம் ஜெரியோட சீக்வன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாருமே 40-50 எபிசோட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்குறவங்க டாம் ஜெரிக்காக மட்டுமே பார்க்குறவங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி வெறும் 2-3 சிந்தாண்டாக வருவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கிட்டத்தட்ட டாம் ஜெரியை ஆல்மோஸ்ட் கேமியோ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மெயின் ரோல் கொடுத்து அதை காப்பாற்றிட்டாங்க. பட் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோல் வந்து கொடுக்கவே பட்டிருக்கணும். ஸோ ஒரு டாம் ஜெரி ஃபேனாக அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருந்துச்சு. ஏன்னா அடுத்த டாம் ஜெரி சீக்வன்ஸ் எப்படா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது கண்டிப்பாக அக்செப்டே பண்ண முடியாது. இந்த படத்தில் வர எல்லா அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் தான். ஸோ அந்த வகையில் அந்த அனிமேட்டட் அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்குமே நிறையவே எமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக டாம் ஜெரிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாம் கேங், ஜெரி கேங்னு சொல்லி இருக்கிறத தாண்டி ஸ்பைக் கேங்னு கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புல்டாக் அந்த நாய் தான், அதுக்கும் ஃபேன்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த நாயும்
வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் திரும்ப சொல்கிற கம்ப்ளைண்ட் அவங்க எல்லாருமே சைட் ஆக்டர்ஸாக நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க மெயினாக இல்லாமல் சைட் ஆக்டர்ஸாக ஃபீல் பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய காண்டாவே இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையுமே தாண்டி படத்தில் எமோஷனல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, பட் அது இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அது எந்த வகையிலையும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணலை. ஸோ எமோஷனல் சீக்வன்ஸை தூக்கிட்டு நம்ம டாம் ஜெரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த மொத்த பேருமே ஹேண்டில் பண்ணுற வந்து காமிச்சாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு தான், பட் அது இருக்கிறதும் இல்லாததும் ஒன்றுங்கிற மாதிரி படத்தோட எண்டு நம்மளுக்கு வந்து தெளி தெளிவாக காமிச்சிச்சு. ஸோ படத்தோட ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் படத்தோட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் தான் எனக்கு வந்து கேள்வி வந்துருச்சு, மேபி எனக்கு மாதிரி அப்படி தோணுச்சு வேணுமா. பட் அகெயின் நம்ம டாம் அண்ட் ஜெரி ஒன்றா சேர்ந்து அவங்க பிளான் பண்ணி அடிக்கிற எல்லா விஷயங்களுமே தரமான செய்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. பிகாஸ் அகெயின் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாஸ்டால்ஜியை கொண்டு வரணும்னு சொல்லி கார்ட்டூன் ஸ்டைலே போட்டிருக்காங்க. ஐ மீன் அது டக்குன்னு அந்த மியூசிக்லாம் கேட்கும்போது கூடவே நம்ம டாம் அண்ட் ஜெரிலாம் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே சின்ன வயசுக்கே மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து அப்படி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு ஃபிலிம் எஃபெக்டே வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு வந்து தெரில, பட் இந்த படத்துக்கு ஒரு செம்ம ஆப்டான ஒரு மியூசிக், செம்ம ஆப்டான பேக்ரவுண்ட் மியூசிக். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த படம் கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆகலாம். ஏன்னா இந்தியன் ஸ்டைலில் ஒரு மேரேஜ் நடக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா காமிக்கவும் பட்டிருக்கேன். அந்த மேரேஜில் நடக்கிற குளறுபடிகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை கொண்டு போய் காமிங்க, எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த படம் முடிச்சிட்டப்புறம் அந்த அனிமேட்டட் சீரீஸ்னு இருக்குல்ல நம்ம டாம் ஜெரிக்கு, அதையும் போட்டு காமிங்க. ஸோ அப்போ தான் தெரியும் இந்த படத்துக்கும் அந்த சீரீஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ கார்ட்டூனில் இருக்கிறதுல ஒரு 30% கொண்டு வந்துட்டாங்க படத்துக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50% கொண்டு வந்திருந்தா இன்னும் என்ஜாயபிளாக இருக்கும், ரீவாச்சபிளாக இருந்திருக்கும், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூபி பற்றிக்கு ஒரு மிக பெருசாக ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் தியேட்டர் அண்ட் HBO Max ஒரே டைமில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு, HBO Max வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போதான். ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் நம்ம WBA சூப்பர்லாம் நினைக்கிறேன், ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. பட் நம்ம இந்தியாவில் தான் HBO Max வரலையே, நம்ம அதை பற்றி பேசவே கூடாது. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ யாராச்சும் இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மைண்டில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாம் அண்ட் ஜெரி பண்ணுற அந்த அலப்பறைகள் உங்களை அப்படியே அசால்ட்டாக தூக்கி போட்டு விட்டுறோம். சில பல மைனஸ் இருக்கலாம், பட் அந்த மைனஸ் எல்லாத்தையுமே இந்த டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறக்கடிச்சிடுறாங்க. இதை தனி டாம் அண்ட் ஜெரி 2 வருமானு கேட்டிங்கன்னா வெல் வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போதைக்கு அதை பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத சமயத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ எத்தனை பேர் டாம் அண்ட் ஜெரி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தோசங்களோட வீசை மறக்க வைக்கல, கம்மி பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தாரு மரன் அப்படியே எல்லாமே பண்ணி நடந்திருக்கேன். ஹேவ் அண்ட் கைஸ் வாட்டா.